அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பின்வரும் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும் இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர்வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல கணக்கு எண் ஒன்று ஆறாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ப இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நூற்று இருபது அப்படிங்கிறத டி ஒன் அப்படின்னும் அறுபது அப்படிங்கிறத டி டூ அப்படின்னும் முப்பது அப்படிங்கிறத டி த்ரீ அப்படின்னும் பதினெட்டு அப்படிங்கிறத டி ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம டி டூலேருந்து டி ஒன்ன வகுக்க போகிறோம் இப்போது டி டூ அப்படிங்கிறது அறுபது டி ஒன் அப்படிங்கிறது நூற்றி இருபது இதை நான் அறுபதாக அடிக்கிறேன் ஓர் அறுபது அறுபது ரெண்டு அறுபது நூற்றி இருபது ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒன்று பை ரெண்டு அடுத்ததுனா டி த்ரீக்கும் டி டூவுக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே டி த்ரீ அப்படிங்கிறது முப்பது டி டூ அப்படிங்கிறது அறுபது இதை முப்பதால் அடிக்க போகிறேன் ஓர் முப்பது முப்பது ரெண்டு முப்பது அறுபது ஸோ ஒன்று பை ரெண்டு அடுத்த நம்ம டி ஃபோருக்கும் டி த்ரீக்கும் விகிதம் கண்டுபிடிக்க போகிறோம் டி ஃபோர் அப்படிங்கிறது பதினெட்டு டி த்ரீ அப்படிங்கிறது முப்பது மேலையும் கீழையும் ஆறால் அடிக்கலாம் பதினெட்டை ஆறால் அடித்தா மூணு வாட்டி வரும் முப்பது ஆறால் அடித்தா அஞ்சு வாட்டி வரும் ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிறது மூணு பை அஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டு விகிதங்கள் சமமாக இருந்தாலும் லாஸ்டில் இருக்கிற விகிதம் நமக்கு சமமாக இல்லை ஏதாவது ஒரு விகிதம் சமமாக இல்லைனாலும் அது நமக்கு பெருக்கு தொடர் வரிசை அல்ல ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த வரிசை பெருக்கு தொடர் வரிசை கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்